செயல் வீரர் கூட்டம் தான் புதுக்கோட்டை மாநகரத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. தலைவரின் எண்ணத்தை, தியாகியாரின் எண்ணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டிய கால கட்டாயம் வந்துவிட்டது. எதிர் வருகின்ற 2024 2026 தியாகியாரின் லட்சியத்தை ஜார்ஜ் கோட்டையிலும் செங்கோட்டையிலும் நிறைவேற்றுவோம் என்பதை நினைவிடத்தில், தியாகியாரின் நினைவிடத்தில் செப்டம்பர் 11 அன்று சபதம் ஏற்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சபதத்தை நாம் பட்டி தொட்டி எங்கும் அத்துணை நல்லுளங்களை தட்டி எழுப்பி அரசியல் புரட்சிக்கு வித்திட்டு அனைவரையும் பரமக்குடி நோக்கி அணிதிரட வேண்டும் என்பதற்கான செயல் வீர கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எதிர்வருகின்ற செப்டம்பர் 11 அரசியல் புரட்சி, அது எப்படி என்றால் தாமிரபரணி போராளிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக மதுரை விமான நிலையத்தில் ஒரு வாகனத்தை மறித்ததற்காக 5000 மேற்பட்ட வாகன பேரணியோடு தாமிரபரணி போராளிகளுக்கு நினைவஞ்சலி செலுத்தி வரலாறு படைத்தோம். அதே போன்ற மன்னி பூர்வகுடி மக்கள் பட்டியலை விட்டு வெளியேறுவதற்கான வரலாறு படைக்க இருக்கின்றோம். இப்படிப்பட்ட அடையாள மீட்பு போராளி, அரசியல் மீட்பு போராளி, சுயமரியாதை மீட்பு போராளி டாக்டர் ஐயா வாழும் காலத்தில் நாம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கவில்லை என்றால் எவர்காலத்திலும் வென்றெடுக்க முடியாது சகோதரர்களே. ஆகவே எதிர் வருகின்ற செப்டம்பர் 11 தியாகியாரின் நினைவிடத்தில் குழுமுவோம், கொள்கை முடிவெடுப்போம், ஆட்சியில் பங்கெடுப்போம், அதிகாரத்தை சுவைப்போம் என்ற கனவு லட்சியத்தை நிறைவேற்றுவோம் என்று செயல் வீரர் கூட்டத்தில் உறுதியேற்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்.